ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைமொழி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது கம்பு மாவில் புட்டு செஞ்சுருந்தேன். ரொம்பவும் ஈஸியாக இருந்தது செய்கிறக்கு, ரொம்ப நல்லா வந்திருந்தது, சாஃப்டாக நல்லா இருந்தது. இப்போ வந்து கம்பு பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் கம்பங்கூழ் நிறைய குடிப்போம். கம்பில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கம்பு சாப்பிடும்போது, தொடர்ந்து சாப்பிடும்போது எலும்புகளுக்கு உறுதி, அதாவது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ரொம்பவுமே கம்பு வந்து ரொம்ப நல்லது. இந்த கம்பு வந்துட்டு குழந்தைகள் சாப்பிட்லாம், எல்லாருமே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது புட்டு. இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக கம்பு மாவு வாங்கிக்கிட்டேன் கடையில். அந்த மாவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இளஞ்சூட லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு, நம்ம லைட்டாக உப்பு, தண்ணியில் உப்பு லைட்டாக போட்டுட்டு, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, நம்ம பச்சரிசி மாவு புட்டு செய்வோம்ல அதே மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு, நம்ம அப்படியே உதுத்து பிடிச்சு விட்டோம் அப்படின்னா அப்படியே உதிரணும். அந்த மாதிரி பதத்துக்கு செஞ்சு நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடலாம், இல்லை நெய் கலந்து சாப்பிட்லாம், தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை இந்த மாதிரி கலந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.